நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கும். அந்த அட்வைஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஹேட் பெட்டர் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், நீங்கள் சீக்கிரம் வருவது நல்லது. நீங்கள் சீக்கிரம் வருவது நல்லதுன்னு ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல இங்கிலீஷில் யூ ஹேட் பெட்டர் கம் ஏர்லி அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஹேட் பெட்டர் கூட கேம்னு நான் யூஸ் பண்ணல, கம் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ரூல் இருக்குது, ஹேட் பெட்டர் கூட வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். ஸோ யூ ஹேட் பெட்டர் கம் ஏர்லி. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் நன்றாக படிப்பது நல்லது. அப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா யூ ஹேட் பெட்டர் ஸ்டடி வெல். இந்த இடத்துலையும் நான் ஸ்டடீடுன்னு யூஸ் பண்ணல, ஸ்டடி வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹேட் பெட்டர் கூட வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். இப்போது உங்களை ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் சீக்கிரம் கிளம்புவது நல்லது. இந்த அட்வைஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கற்றுக்கணுன்னா மறக்காமல் இங்கிலீஷ் பார்ட்னர் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்கள்.